என்னங்க மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்னாலையும் நம்ம மெய்மறந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா நான் காலையிலேயே பார்த்தேன், என்னடா ஆரியில ஏதோ வித்தியாசமா ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிசைனா அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. சோ இப்ப நீங்க பாருங்களேன் பக்கத்துல. நான் வேணா இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். இது என்ன டிசைன் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை, நீங்க கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அவங்க என்ன டிசைனை வந்து பிளான் பண்ணி இந்த பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் வந்து கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். இந்த இந்த அழகான டிஃப்ரெண்டான பேட்ச் ஒர்க் பண்ணது யாரு அப்படின்னா ருக்மணி. ஹைடா, நீங்க எந்த ஊரு? ஒசூர்ல இருந்து தினம் வந்துட்டு போறீங்களா? ஹாஸ்டல்ல. ஓ, ஹாஸ்டல்ல தங்கி இருந்து ஆரி டெய்லரிங் ரெண்டும் எடுத்திருக்கீங்க. ஸோ ஏன்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றாங்க, ஸோ அட்டன் டைம்ல ரெண்டு கிளாஸ்மே முடிச்சிடலாம் அப்படின்னு. இது ஒரு ஒன் மந்த்லயே அவங்க பாத்தீங்கன்னா 1 to 1.5 months வந்து கம்ப்ளீட்டா ரெண்டு கிளாஸ்மே வந்து அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அவங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது எல்லாமே. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது உங்ககிட்ட காட்டலாம்னு நினைச்சேன். ஸோ ஆரி ஒர்க் பண்றவங்க, டெய்லரிங் ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். அழகா நல்லா ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா எங்க வாங்கினீங்க இது? ஜூர்ல வாங்கினாங்களா, அதனால நம்மளால அவ்வளவு தூரம் போக முடியாது. பட் கண்டிப்பா ஆன்லைன்ல நமக்கு அவைலபிளா இருக்கும், நீங்க இதை பாத்துக்கோங்க. நல்லா வெக்கிறதுக்கு அந்த ஆரியில அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா த்ரெட் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ நீங்களே இந்த மாதிரி வாங்கலாம். டிசைன் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க.